ஹலோ மக்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கனாக்கா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட எம்எஸ்சி ரெக்கமெண்ட் பேஜ்லேருந்து இன்னொரு ரிசல்ட் பார்த்து அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க புதுசாக இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க அது எந்த ரிசல்ட் யாருக்கானது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா அதோட பிடிஎஃப் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னை கீழமை நீதிமன்றங்களில் ஓட்டுநர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து டிரைவர் போஸ்ட்டுக்கானது ஆனால் டிரைவர் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இது வந்து செகண்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸாக இந்த ரிசல்ட் விட்டுருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிப்பாருங்க ஓட்டுநர் திறன் சோதனைக்கு அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளின் அடிப்படையில் அதாவது அந்த முன் அனுபவம் குறைந்தபட்சம் ஐந்தாண்டுகள் குறைந்தபட்ச கல்வி தகுதி அவர் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி வாரியாக இதெல்லாம் பேஸ் பண்ணி தற்காலிக பட்டியலிடப்பட்ட பின்வரும் தேர்வர்கள் மோட்டார் ஓட்டுநர் திறன்கள் மோட்டார் இயக்கவியல் மற்றும் போக்குவரத்து விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றிய அறிவை சோதிக்க அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அனைத்து தேர்வர்களும் நுழைவுச்சீட்டு மற்றும் பார்வைத்திறன் தகுதி தகுதிச் சான்றிதழை ஓட்டுநர் திறன் சோதனைக்கு வரும்பொழுது கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க இதற்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதே இதில் தான் டவுன்லோட் பண்ணும் கூடவே பார்த்தீங்கன்னா ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபார்மும் கொடுத்துருந்தாங்க அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டையும் ஃபில் பண்ணி ஏதாவது டாக்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட இதில் வரப்போகிற பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்றைக்கி இவங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் போது இந்த லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்ட் ஃபேஸ்க்கானது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு பேரோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட நேம் அண்ட் நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் ஆல்ரெடி அந்த டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் சொன்னாங்களோ அதே தான் தற்காலிக பட்டியலிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும் தங்களது ஓட்டுநர் திறன் சோதனைக்கான சீட்டினை பதிவிறக்கம் செய்து நுழைவுச் சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் ஓட்டுநர் திறன் சோதனை நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓட்டுநர் திறன் சோதனைக்கு வரும்பொழுது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் அதன் சுய சான்றிதழிட்ட நகல்களையும் கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் இருக்காங்க ஒரிஜினலு ஜெராக்ஸு ஜெராக்ஸ் பின்னாடி செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணிடுங்க அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அப்லோட் பண்ண சர்ட்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே செக் பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களை ஸ்கில் டெஸ்ட்டுக்கே அலோவ் பண்ணுவாங்க இது வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கானது தான் இதுவே செலெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் செலக்ட் ஆனால் தான் அதுக்கப்புறம் அவங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான செலெக்ஷன் போடுவாங்க ஆல்ரெடி இந்த எம்எஸ்சி எக்ஸாம் பற்றி ஒரு ஓடி இருக்குது அந்த தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸில் செலக்ட் ஆகணும்னாக்கா நீங்கள் செகண்ட் ஃபேஸில் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க தொடர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் கவர்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி